வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். செல்போனில் பணிகளை பதிவிட நிர்பந்தித்தால் ஆசிரியர்கள் மன அழுத்தத்துடன் உள்ளனர் என ஜாக்டோஜிய ஒருங்கிணைப்பாளர் குற்றச்சாட்டு. தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டம் ஜாக்டோஜிய ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ் தலைமையில் திருவள்ளூர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜிய ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ் கூறுகையில், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 6 மற்றும் 7வது மத்திய ஊதிய குழு ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை முற்றிலும் கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களை அங்கன்வாடிகளில் பணியமர்த்துவது போன்ற கல்வி நலனுக்கு எதிரான முடிவுகளை தேசிய கல்விக் கொள்கைகளில் இருந்து நீக்கப்பட வேண்டும். மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் பலனை ஆசிரியர்கள் முழுமையாக பெறும் வகையில் அரசு நேரடியாக அமல்படுத்த வேண்டும். டாக்டர்களுக்கு உள்ளது போல் ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும். ஆசிரியர்கள் மன அழுத்தத்துடன் உள்ளனர், செல்போனில் பணிகளை பதிவிட வேண்டும் என்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும். அரசிடம் இருந்து வரும் வாட்ஸ்அப்பிற்கு பதிலளிப்பதில் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர்கள் கவனம் செலுத்துவதில் சுணக்கம் ஏற்படுவதாக திருவள்ளூரில் நடைபெற்ற தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டத்தில் ஜாக்டோஜிய ஒருங்கிணைப்பாளர் ரா தாஸ் தெரிவித்தாா்.